மனிதருள் புனிதர் கைல்ஸ். புனிதர் கைல்ஸ் ஏதேன் நாட்டை சேர்ந்த ஒரு கிரேக்க துறவியும் கிறிஸ்தவ புனிதரும் ஆவார். இவரது சரிதம் புரோவென்ஸ் மற்றும் செப்டிமீனியா பிராந்தியங்களை மையமாக கொண்டதாகும். தூய கைல்ஸ் டு கர்ட் என்னும் இடத்தில் இவர் நிறுவிய துறவு மடம் இவரது சமாதியாகவும் பிரபல திருயாத்திரை ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. இவர் 14 தூய உதவியாளர்களில் ஒருவராவார். கைல்ஸ் ஆரம்பத்தில் இன்றைய தென் பிரான்சிஸ் நாட்டின் செப்டிமானியாவில் கர்ட் நதி ரோன் நதிகளின் முகத்வாரத்தில் வசித்தார். இவர் ஏத்தேன்ஸ் நாட்டின் அரசரான தியோடார் மற்றும் அரசி பெலஜியா ஆகியோரின் மகன் என்ற கூற்று முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட கற்பனையை இன்று ஆரம்பகால சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இறுதியில் நிமேஸ் பிராந்தியத்தின் அருகே உள்ள அடர்ந்த காடுகளின் உட்பகுதிகளுக்கு பின்வாங்கி சென்ற இவர் பல ஆண்டுகாலம் அங்கேயே தீவிர தனிமையில் வாழ்ந்தார். அவருக்கு துணையாக ஒரு மான் மட்டுமே எப்பொழுதும் உடன் இருந்தது என்பர். பல வேளைகளில் தமது பால் தந்து இவரது பசியாற்றியதாகவும் கூறப்படுகிறது. கைல்ஸ் புலான் உணவு உண்பதை முற்றிலும் தவித்திருந்தார். இந்த பின்வாங்கல் அரசனின் வேட்டைக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் தஞ்சமடைந்த இடத்திலேயே அடைக்கலம் புகுந்தார். ஒருமுறை இவரது மானை நோக்கி வீசப்பட்ட அன்பு ஒன்று இவரை தைத்து இவர் காயமடைந்தார். இதனால் பின்னாளில் இவர் ஊனமுற்றோரின் பாதுகாவலர் ஆனார். வரலாற்று அமைப்பின் காரணமாக விசிகோத் அரசனான வம்பா ஒரு கபடற்றமானவனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அரசன் பம்பா துறவி கைல்ஸை அவரது பணிவின் காரணமாக மிகவும் மரியாதையாக நடத்தினார். அரசன் பம்பா இவருக்காக பள்ளத்தாக்கில் புனிதர் கைல்ஸ் துறவு மடம் என்னும் துறவு மடத்தை கட்டி கொடுத்தார். கைல்ஸ் துறவு மடத்தில் பெனடிக்டைன் ஒழுங்கு விதிகளை அமல்படுத்தினார். கைல்ஸ் தமது துறவு மடத்திலேயே புனிதத்தன்மை மற்றும் அற்புதங்களின் மிக உயர்ந்த புகழுடன் 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மரித்தார். இங்கிலாந்தில் பல பண்டைய தேவாலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் கைல்ஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. புருசல்ஸ் நகரின் ஒரு பகுதிக்கு அவரது பெயரிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் 14 பரிசுத்த உதவியாளர்கள் என அழைக்கப்படுபவர்களுள் ஒருவராக கைல்ஸ் உட்படுத்தப்பட்டுள்ளார். நோயிலிருந்து மீள்வதற்காகவும் மரண வேளையில் வல்லமைக்காகவும் இந்த பரிசுத்த உதவியாளர்களை நோக்கி ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக ஜெர்மனி, ஹங்கேரி மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் பரிசுத்த உதவியாளர்களுக்கான பக்தி தீவிரமாக உள்ளது. அத்தகைய பக்தியால் அவரது புகழ் பரவியது. கைல்ஸ் விரைவிலேயே ஏழைகள் மற்றும் ஊனமுற்றோரின் பாதுகாவலரானார். புனித கைல்ஸே, எங்களுக்காக வேண்டிக்கொள்